எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தினை அரிசியில் புட்டு செய்யலாம் ஒன்றரை கப் தினை அரிசி எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும் இந்த அரிசி ஊறினதும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் காய வச்சுக்கலாம் அரிசி காஞ்சதும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம் அதிக அளவில் இந்த அரிசியை காய வச்சு எடுத்தால் மிஷினில் அரைச்சி வாங்கிக்கலாம் மிஷினில் அரைச்சி மாவை எடுத்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா இந்த மாவு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவை வச்சு புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் எது வேணாலும் செய்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் மாவை அரைச்சி எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாய் வச்சுருக்கேன் இந்த மாவை அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவை வறுத்து எடுத்துட்டேன் இன்னொரு கடாயில் ஒரு கப் துருவன வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் மறுபடியும் வெள்ளைக்கரைசில கடாயில் ஊற்றி பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வருத்த மாவை ஆற வச்சுருக்கேன் தினை புரத சத்தும் நார் சத்தும் அதிக அளவில் இருக்குது தினையரிசி உணவு சாப்பிட்றதுனால மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதயத்துக்கும் எலும்புகளுக்கும் வளம் சேர்க்கக்கூடியது விட்டமின் சத்துக்களும் அதிக அளவில் இதில் இருக்குது கால்சியம் மேங்கனீஸ் காப்பர் அயன் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது கடாயில் வெள்ளக்கரை செலுத்தி நல்லா கொதிக்க வச்சு கெட்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த தினை அரிசி வச்சு செய்கிற உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இருதய நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லது பெண்களுக்கு கருப்பை பலம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் ஞாபக சக்தி அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த திணை அரிசியில் உணவு செய்து கொடுக்கணும் நம்ம சேனலில் இந்த தினையை வச்சு லட்டு பாயசம் இது செய்து செய்திருக்கோம் இதோட லிங்க்கு டிஸ்க்ரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாவில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து ஒரு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கலந்துடலாம் இந்த மாவு பிடித்தா கொழுக்கட்டையாக பிடிக்க வரணும் உதுத்தான் நல்லா உதுக்க வரணும் அதுதான் பக்குவம் அந்த அளவு பிசைஞ்சு கிளரி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா சளிச்சுக்கலாம் இந்த மாவை சளித்து வேக வைக்கிறதுனால கட்டி பிடிக்காமல் புட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துட்டேன் அப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஸ்ட்ரீமர் பிளேட்டில் துணி போட்டு மாவை தூவு நாப்பில் வேக வச்சு எடுத்துக்குவோம் அம்மிக்கி வேக வைக்கக்கூடாது அதிக அளவில் மாவு இருந்தால் ரெண்டு தடவையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் வச்சு மூடிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த மாவை எடுத்து திரிச்சு பார்க்கணும் திருக்க வந்தால் வெந்துருச்சு நம்ம மாவை இறக்கிடலாம் இந்த சூடான மாவில் தேங்காய் பூவை சேர்த்துடலாம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து கிளறிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளப்பாகவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம் சிறுதானிய உணவுகளை ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நாம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆரோக்கியமான சுவையான புட்டு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸுக்கும் இந்த தினை நமக்கு உதவியாக இருக்கும் எல்லா வெள்ளைப்பாகையும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டேன் நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது எல்லா விசேஷ நாட்கள்லேயும் செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கும் நிவேதனம் செய்யலாம் நவராத்திரியிலையும் வெள்ளிக்கிழமையில் இது சுவாமிக்கு நவேதம் செய்கிறது சிறப்பு